பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா பயிற்சி 3.3 முதல் கணக்கு பின் வருவனவற்றில் முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் ஆகியவற்றின் நீ போ வா மற்றும் நீ போ மா காண்க முதல் நீ போ வா நீ போ மா கண்டுபிடிக்கும் அதுக்கு அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீப்போமா இன்டு மீப்போமா எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீப்போமா பெருக்கல் மீப்போவா இல்லாட்டி மீப்போவா பெருக்கல் மீப்போமா எப்படி வேணாலும் இந்த இடத்த சொல்லலாம் டிக்கன்னு புரியுதா ரைட்டா ஏன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ அது நம்ம படிச்சிருக்கிறோம் என்ன பண்றது வெரி குட் பரிமாற்று பண்பு சரி அடிக்கணும் அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ்னாலும் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒண்ணுதான் முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீப்போவா முதல் ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க டிக்கன் முதல் 21 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் அடுத்தது என்னது 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கொஞ்சம் படிக்கிற குழந்தைங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க இது ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு எந்த வாய்ப்பாடு எந்த வாய்ப்பாட்டில் இந்த ரெண்டுமே வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னாலே நம்ம செய்யலாம் இல்லை மிஸ் நான் அடிப்படையிலேருந்து போறேன் அப்படின்னாலும் பண்ணலாம் புரியுதுங்களா காரணிப்படுத்துதல் இப்ப பாருங்க 7-3-21 ஏழாம் வாய்ப்பாடு அதே மாதிரி 7-5-35 கரெக்டா அடிக்கணும் முதல் எண்களை எடுத்துக்கிட்டு அதுக்கு கரெக்டா போட்டேன் சரியா அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆக்சுவலா இதுவும் அப்படிதான் டைரக்டா கண்டுபிடிக்க முடியும் முதல் நான் லேட் ப்ளூமஸ்க்காக செஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு செய்யறேன் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு என்னடிக்கணும் அர்த்தம் எக்ஸ் இன்டு எக்ஸ் கண்ணு இது செய்யும் பொழுது கொஞ்சம் எக்ஸ வந்து நல்லா இப்படி வளைவா போட்டுக்கோங்க அப்பதான் அடுத்து என்னது பெருக்கல் ஒய் ரைட்டா அதே மாதிரி அடுத்து என்னது எக்ஸ் சரியா நல்லது இதை கொஞ்சம் டார்க் ஆயிடுது அடுத்து என்னது ஒய் ஸ்கொயர்டுனா ஒய் இன்டு ஒய் இப்ப மீ போ வா கண்டுபிடிக்கணும் என்னடி கண்ணு கண்டுபிடிக்கணும் மீ போ வா இப்ப மீ போ வானா என்னது பொதுவாக உள்ளது மீ பெரு பொது வகுத்தி ரைட்டா இப்ப இது 2 7 7 இது ரெண்டு பொதுவா இருக்குது அடகண்ணா இருக்கா இல்லையா ரைட்டா அடுத்த வேற என்ன பொதுவா இருக்குது வெரி குட் எக்ஸ் பொதுவா இருக்குதா அடுத்தது வேற என்ன பொதுவா இருக்குது ரெண்டுக்கும் பொதுவா வரணும் அதுதான் என்னது மீ போவா சரியாடா கண்ணா எதது சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் 7 எக்ஸ் ஒய் 7 எக்ஸ் ஒய்ன்றது என்னது மீ போ வா அடுத்தது என்னடி கண்ணு வேணும் மீ போ மா புரியுதா என்னடி கண்ணு மீ போ மா மீ பெரு பொது மடங்கு மீ சிறு பொது மடங்கு இது மீ பெரு பொது பகுதி இது மீ பெருன்னு வரும் இது மீ சிறுன்னு வரும் மீ சிறு பொது மடங்கு புரியுது அடிக்கண்ணு இப்ப முதோ இது ரொம்ப எளிமை என்ன தெரியுமா இது கண்டு அதனாலதான் மீ போ வாவ முதோ கண்டுபிடிச்சேன் மீ சிறு பொது மடங்கு கேட்டாலுமே முதோ மீ போ வா கண்டுபிடிச்சிருங்க இதுல என்ன கொடுத்துருக்கிறாங்களோ அதை முத எழுதிருங்க 7 எக்ஸ் ஒய் ரைட்டுங்களா அடுத்தது பாருங்க 3 5 எக்ஸ் ஒய் இதெல்லாம் பொதுவாவே இல்லை இருந்தாலும் அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் எழுதிக்கணும் அதையும் என்ன பண்ணுவீங்க எழுதணும் பெருக்கல் என்னென்ன வெரி குட் 3 5 x (x) (y) இது 7 எக்ஸ் ஒய்னா என்னடி அர்த்தம் 7 x (x) (y)ன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது 7 எக்ஸ் ஒய்னா அர்த்தம் 7 x (x) (y)ன்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க புரியறதுக்காக மறுபடியும் இப்படி எழுதுறேன் குழந்தைங்களுக்கு புரியறதுக்காக சரியா இப்ப கவனிங்க இந்த எண்களை எல்லாம் பெருக்கிக்கலாமா 7 x (3 x) (5) வேணும்னா அதையும் பக்கத்துல பக்கத்துல கூட எழுதிக்கும் 7 x (3 x) (5) அடுத்து என்னது இங்க எக்ஸ் இருக்கா இங்க எக்ஸ் இருக்கா அதையும் பக்கத்துல பக்கத்துல எழுதிக்கிறோம் அடுத்து என்னது y (y) அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் புரியுதா அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் இங்க வெரி குட் 7 5 35 பெருக்கிக்கலாம் இல்ல 7 3 21 பெருக்கலாம்
எப்படி வேணாலும் பெருக்கிக்கோங்க. 7 × 3 = 21, 21 பெருக்கல் 5, எக்ஸ் பெருக்கல் எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர்ட். ஏன்டா கண்ணா, அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்ட வேண்டும். நம்ம படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா என்னன்னு? ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்டு ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என். அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது அடுக்குகளை என்ன பண்ணும்? கூட்டணும். எப்ப? பெருக்களில், பெருக்கல் ரைட்டா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட். அதே மாதிரி அடுத்தது என்னது? ஒய் ஸ்கொயர். 21 பெருக்கல் 5, ஓர் 5 5 2 5 10, அப்ப 105. 105 என்ன எழுதிக்கலாம்? இப்படி இங்க மாறிகள் வரும்பொழுது இந்த பெருக்கல் தேவையே கிடையாது. 105 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர். இது ஒரு விதம் டிகன். இப்ப இன்னொரு விதம் பாருங்களேன். இங்க மீ போ வா எழுதும் போது இந்த நம்பர் மட்டும் பாத்துக்கோ. 7 × 3 = 21, 7 × 5 = 35. அப்ப பொதுவா வர்றது என்னது? 7. மீப்போ வா அப்படின்னா என்னன்னா, முத பொதுவா இருக்கிறது எது எதுன்னு பாக்கணும். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இருக்குதா? இப்ப 7 மட்டும்தான் இதுல பொதுவா இருக்கும். இதை எப்படி பிரிப்போம் நம்ம? 7 × 3 = 21, 7 × 5 = 35. இது வந்து மனக்கணக்கு மாதிரியே செய்யலாம். அப்ப 7 மட்டும் எழுதிக்குவோம், புரியுதுங்களா? இல்லாட்டி எழுதிக்கோங்க. இப்ப இருங்க, கணக்காவே போட்டுக்காரு, ஒரு நிமிஷம் சார். 21 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது நம்பரை மட்டும் கொஞ்சம் பிரிச்சு எழுதிக்கிறேன், மத்ததெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், இங்க எக்ஸ் ஒய் ஸ்கொயர். மீ போ வா எப்படி கண்டுபிடிக்கலாம்? முத எண்கள்ல எப்பவுமே பொதுவா இருக்கிறது, அப்ப 7 மட்டும்தான். இதுல எக்ஸ் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்ப இதுல மீ பெரு பொது வகுதி, இது என்ன? மீ பெரு பொது வகுதி. அப்ப இதுல அடுக்குல எது சின்ன அடுக்கா வருதோ அதான் எழுதுறோம். எதுக்கு? மீ போ வாக்கு. இது ஒய், இது ஒய் ஸ்கொயர். எது சின்ன அடுக்கு? 1. அப்ப அவ்வளவுதான். அடுத்தது மீ போ மாவுக்கு எப்படி மிஸ் எழுதுறது? 1 அடிக்கணும், முத பொதுவா இருக்கிற நம்பர் 7. அடுத்து இது ரெண்டு பொதுவா இல்ல, ஆனா அந்த நம்பரையும் எடுத்து எழுதிக்கணும். 3 கொடுத்துருந்தாங்கன்னா 3 பொதுவா இருக்கிறது, 2 பொதுவா இருக்கிறது, அப்புறம் மிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்ப 2 இருக்கிறதுனால 2 பொதுவா இருக்கிறது, அத்த மிச்சம் இருக்கிறது. அடுத்தது மீப்போ மால, இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. இதுல எதுக்கு? உயர்ந்த அடுக்கு, எக்ஸ் ஸ்கொயர். அதனால அந்த உயர்ந்த அடுக்கு எழுதிக்கணும். மீப்போ வாவுக்கு எதை எழுதுனீங்க? அடுக்கு எது சின்னதோ அதை எழுதிக்கிட்டீங்க. மீப்போ மாவுக்கு எது உயர்ந்த அடுக்கோ அதை எழுதிக்கிறோம், வேற ஒன்னும் கிடையாது. வந்துருச்சா பாருங்க, 7 × 3 = 5 வந்துருச்சா? 7 × 3 21, 21 × 5 எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு ஒய் ஸ்கொயர். அப்ப இது என்னது? 21 × 5 என்னது? 105. புரியுதடிக்கணும் என்ன? 105 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர். அதனால இப்படி வேணும்னா இப்படி செஞ்சுக்கோங்க. இல்ல மிஸ், இப்படி நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி இது ஈஸியா இருக்குது மிஸ். நீ போவானா இந்த அடுக்குகள்ல எது சின்ன அடுக்கா வந்துருக்கும்? முத பொதுவா இருக்கணும், ரெண்டுலயும் இருக்கணும். அதுல சின்னதா வர அடுக்கு எழுதிக்கிறோம். மீ போவானா பெருசா இருக்கிற நம்பர்ல என்ன பண்ணும்? முத பொதுவா இருக்கிறது எழுதிக்கிட்டு மிச்சம் இருக்கிறதுல எழுதி. சரி அடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணும்? இப்ப மீ போவா மீ போமா கண்டுபிடிச்சோம். அடுத்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ மா பெருக்கல் மீ போவா. கரெக்டா? எது எஃப் ஆஃப் எக்ஸ், எது ஜி ஆஃப் எக்ஸ் முத நீங்க அசியூம் பண்ணிருந்தோம், புரியுதுங்களா? எது எஃப் ஆஃப் எக்ஸ், எது ஜி ஆஃப் எக்ஸ் இப்ப போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்து என்னது? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு. சரி அடிக்கணும். அப்ப இங்க போட்டுக்கலாமா நம்ம? என்னது எஃப் ஆஃப் எக்ஸ்? 21 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய், கரெக்டா? அடுத்து என்னது? பெருக்கல், டாட் வச்சாலும் பெருக்கல் தண்டிக்கணும், ஒண்ணு இல்லை ரைட்டா? பெருக்கல். அடுத்தது என்ன அடிக்கணும்? 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர். மீ போமா என்ன அடிக்கணும்? 105 எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர். மீ போ வா என்னடா கண்ணா? 7 எக்ஸ் ஒய். அப்ப இடது கை பக்கம் பெருக்கிறதும் வலது கை பக்கிறது பெருக்கிறது எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி வரணும். இதை தனித்தனியா கூட கண்டுபிடிக்கலாண்டிக்கணும், உங்களுக்கு இப்படி கொடுத்துட்டாங்க. அதனால ரெண்டு பக்கமும் சமமா வந்துருச்சுன்னா சரிபார்க்கப்பட்டது, அவ்வளவுதான், வேற ஒன்னும் கிடையாது, புரியுதுங்களா? அடுத்தது இப்ப இதுல கவனிங்க, 21 × 35 புரியுதுங்களா? 21 பெரு, அதை எப்படி பெருக்கிறானா? நான் 20 + 1 பிரிச்சுக்கிறேன். 2 = 35
எழுபது, அப்ப 700, ஓர் 35 35, அப்ப 735. புரியுதா? இல்ல மிஸ், நான் எப்போதும் போல பெருக்கிக்கிறேனால நீ பெருக்கி கொடிக்கணும். எனக்கு இதுதான் ஈஸி. 20 கூட்டல் 1னா 21. இது பூஜ்யம் வந்தாலே ஈஸி டிகனு. 2 35 70ன்னு தெரியும். இங்க ஒரு பூஜ்யம் இருக்கு, அந்த பூஜ்யத்தை போட்டோம். ஓர் 35 35, ரெண்டையும் என்ன பண்ணோம், கூட்டணும். அப்ப 735 735. புரியுது அடிக்கணும். அடுத்த பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்க எக்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அடிமானம் ஒரே மாதிரி இருக்கும் போது அடுக்குகளை என்ன பண்ணும், கூட்டணும். அப்ப என்ன வரும், எக்ஸ் கியூப். பெருக்கல்ல தானே இருக்கு. அடுத்தது என்ன வரும், ஒய். இதனுடைய அடுக்கு என்னது, ஒன்னு. இதனுடைய அடுக்கு என்னது, ரெண்டு. ஒன்னு கூட்டல் ரெண்டு மூணு, அப்ப ஒய் கியூப். சரி அடிக்கணும். அடுத்தது அதே மாதிரி 105 பெருக்கல் 7. இதை வேணா இப்படி பெருக்கிக்கோங்க. புரியுதுங்களா? 7 35. இங்க பூஜ்யம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 35 அப்படியே பண்ணிக்கலாம். ஏ 7 35 35க்கு 5 மீதி 3. 0 7 பூஜ்யம், 0 3 பூஜ்யம், 7 7. சரியா அடிக்கணும். சப்போஸ் இது பெருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா நீ இந்த பக்கம் கூட பெருக்கிக்க, ஒண்ணு தப்பு கிடையாது. 735. அடுத்த பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட், இங்க எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ் ஸ்கொயர்ட் பெருக்கல் எக்ஸ். அப்ப என்ன அர்த்தம், எக்ஸின் அடுக்கு 2 கூட்டல் 1, அப்ப எக்ஸ் கியூப். புரியுது அடிக்கணும். அடுத்து அதே மாதிரிதான் ஒய் ஸ்கொயர்ட் பெருக்கல் ஒய். அப்ப என்ன அர்த்தம், ஒய்யின் அடுக்கு 2 கூட்டல் 1, ஒய்யின் அடுக்கு 3 ஒய்க்கு. ரெண்டு பக்கமும் சமமா வருதா, வருதா வரலையா? அப்ப என்ன சொல்லலாம் நம்ம, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ போ மா பெருக்கல் மீ போ வா என சரிபார்க்கப்பட்டது. என சரி பார்க்கப்பட்டது வேற ஒன்னும் இல்லடி சொல்ல. புரிஞ்சுதா புரியலையா? ஈஸியாடா கண்ணா, ரைட்டா? அதனால உனக்கு எப்படி வசதின்னு பாருங்க. மீப்போவா மீப்போமா கண்டுபிடிக்கிறது மட்டும், உனக்கு எது தெளிவா புரியுதோ அது மாதிரி செய்யுங்க. ஆனா இந்த மெத்தட கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கணும், அப்பதான் 1 மார்க் வரும்போது நம்மளால வேகமா செய்ய முடியும். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகணும்னா இந்த டெக்னிக் தெரியணும். இதுல அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, மீ பெரு பொது வகுதி, இதுல பெருன்னு வருது அதனால சின்ன அடுக்கு எழுதிக்கணும். இதுல மீ சிறு பொது மடங்குன்னு வருது, இதுல சிறுன்னு வருது அதனால பெரிய அடுக்கு எழுதிக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸியா இருக்குதா? ரைட்டாடா கண்ணா?